இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட் பார்த்த உடனே கிட்டத்தட்ட எல்லா எமோஷன்ஸுமே நமக்குள்ள வந்துருச்சு. அழுகை வந்துருச்சு, அதுக்கப்புறம் சோகம் வந்துருச்சு, அதை தாண்டி ஹாப்பினஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் உதவியமான இந்த ஒரு ஃபன் கலந்த ஒரு காதல் விஷயம்லாம் உள்ள பேசிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நிறைய ஃபீல் உங்களுக்கு வந்துருக்கும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வித் சம் ஸ்பெஷல் ஸ்பெஷல் அவார்ட்ஸோட. இது பிக் பாஸ் சீசன் 4 ரிவ்யூ 97வது நாள், இன்னும் 3 நாள் தான் இருக்குது. நான் உங்கள் விஜய் டாமினிக். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இன்னும் 3 நாள் தான் இருக்குது அப்படின்னா என்னன்னா நிறைய நாள் இருக்கே அப்படி சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் தாட் இருக்கலாம். பட் என்ன விஷயம் அப்படின்னா, 3 நாளாக பிக் பாஸ் சீசன் 4 அப்படிங்கிற ஒரு கேம் ஷோ வந்து முடிய போகுது. அதுக்கப்புறமா வரப்போகிற ஒரு 4-5 நாள், ஒரு 7-8 நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷனாக தான் போகுது. இருக்க 3 நாளுமே இன்றைக்கி ஒரு நாள் எவிக்ஷனுக்கு அப்புறம் இனிமேல் ஃபுல்லாக ரிவ்யூங்கிறத தாண்டி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு டாஸ்க்கும் வராது, எந்த ஒரு சண்டையும் வராது, அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் ஷேர் பண்ணுவாங்க. அதை வந்து நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தல, இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா வித ஃபீலிங்ஸும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. எஸ், எல்லா வித ஃபீலிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த டாஸ்க். ஸோ வந்து நேற்று ப்ரொமோல காமிச்சிருவாங்க ரம்யா சிவானி மாறி மாதிரி அடிச்சுக்கிறது. ஸோ அந்த டாஸ்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சிவானி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று வந்து தன்னோட ஃப்ரெண்டு ரம்யா எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற ஃபீல் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவானி வந்து ஷேப் இருக்காது, அடிக்கிறது ஒரு வாட்டம் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா கமான் சிவானி, கமான் சிவானி டோன், அதாவது என்னமோ சொல்லுவாங்க நீ வந்து சோர்வடையாத அப்படி சொல்லும். சிவானி வந்து டக்குன்னு டெம்பர் ஆயிடுறாங்க பாலாகிட்ட. இன்னொரு தடவை கமான் சிவானி, கமான் சிவானின்னு சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும், எனக்கு வாட்டம் இல்லை திரும்பி அடிக்கிறதுக்கு, சும்மா சும்மா சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் பாலா மாதிரி சிரிச்சுன்னு ஐயோ ரோஸ்கட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி போவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆங்கிரி மூட் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர் ரம்யா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் லாட முடியாமல் கீழே விழுந்து அப்படியே ஒரு மாதிரி, ஆனால் ஸ்குவாட் போட சொல்கிறார் பிக் பாஸ், ஸ்குவாட் போடுறாங்க நம்ம பாபி லாஸ் இல்லையா, அதனால் முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரம்யா கீழே விழுந்துறாங்க. பாவமாக இருக்கும் பட் அவங்களோட அழுகையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஃபீலிங் இருந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன் யாரோட அழுகையுமே நான் இனிமேல் கிண்டல் செய்யவே மாட்டேன், பட் ரம்யா அழுகும்போது நமக்கே ரொம்ப ஹர்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவானி அவங்களோட ஸ்போர்ட் உமன்ஷிப்பை வந்து அந்த இடத்துல காமிச்சினே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சிவானி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி இங்கிலீஷில் கரெக்டாக பேசுகிறேன்னா, சிவானி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கயிறு விட்டு அப்படியே டைவ்லாம் அடிச்சிடறாங்க. அப்படியே பழனி மேலே ஏறிட்டு இருந்தவங்க அப்படியே திரு ரிவேஸில் அடிச்சு அப்படிங்கிற மாதிரி அடிச்சாங்களா. ஸோ சிவானியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, ஐயோ அம்மா மண்டகண்டையில் அடிபட்டுருமோ அப்படின்னு. டகுன் பாலாலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. இந்த இடத்துல வந்துச்சுன்னா, அதாவது அந்த இடத்துல வந்து நட்பு சண்டை அடிதடி கோவம் அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் வச்சு, எஸ் சிவானி அடிபட்டோன்னா பாலா வந்து சிவானி அலேக்கா அப்படியே தூக்கிட்டு முட்டை போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்போட வந்து தூக்கி எங்கே போயிட்டார் அப்படின்னு பார்த்தா உள்ளே போயிட்டார் ரூம்க்குள்ள. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஐயோ சிவானி வேற இன்னைக்கு எவிக்ஷன் ஆகிறாங்களே பார்த்தீங்களா, அது இன்ட்ரோல் சொல்ல மாட்டேன். ஸோ சிவானி வெளில போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வேற லெவலில் ஒரு இன்வைட் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ மட்டும் தான் சிவானியை தூக்குவியா, அப்போ நான் எதுக்கு இருக்கேன் அப்படி சொல்லி சோம் இன்னொரு பக்கம் ரம்யாவை தூக்கின்னு போறாரு. என்னப்பா நடக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருந்ததா. ஸோ ரெண்டு பேரும் வந்து தூக்கி கொண்டே அவங்க வந்து படுக்க வச்சுறாங்க. படுக்க வச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த ஒரு ரிலீஃப் இருக்கு. ரம்யா வந்து படுகிறதுக்குள்ளே சிவானி அதுக்குள்ள மட்டையான மாதிரி அப்படியே பேன் தூங்கிட்டாங்க வேற லெவலில். அதுலேருந்தே தெரிஞ்சுது பிக் பாஸ் வேற லெவலில் செஞ்சுக்கிறார் டாஸ்க்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவும் படுத்துட்டாங்க, படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பக்கம் ரொமான்ஸை பார்த்துட்டோம், இன்னொரு பக்கம் கேம் ஸ்பிரிட்டை பார்த்துட்டோம், அந்த இடத்துல கோவத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா ஒரு சீன் நடக்குது. அந்த சீன் எப்படி சொல்கிறா, எமோஷனல் சொல்கிறதா, பிரதர்ஹுட்னு சொல்கிறதா, இப்படி இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வருதுன்னு சொல்கிறதான்னு தெரியல. பட் இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயம் வருது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு விதமான எமோஷனல், என்ன அப்படின்னா ஆரி வந்து சோம் கேட்குறார், சோம் இதில் யார் வந்து மார்க் அலைன் பண்ணதுனா அவங்களே பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி ஒரு விஷயத்தை சோம் சொல்கிறாரு. அப்போ ஆரி டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு மாதிரி கோவமாக தான் இருக்கா. டக்குன்னு பாலா வந்து பார்த்தோன்னா உன்னோட ஸ்போர்ட்மேன்ஷிப், உன்னோட கேமை வந்து நான் கேள்வி கிடையாது, என்னோட தப்பு, என்ன நான் கேட்ட கேள்வினால நீ இப்போ வந்து லாஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துட்ட, நீ வந்து இந்த கேமில் லாஸ்ட் இடத்துல இருக்குன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நான் செஞ்ச தப்புன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன், ஐ எம் சாரிடா பாலான்னு சொல்லி டக்குனு ஆரி கண்ணீர் விட்றாரு. இத்தனை நாளாக கல் மாதிரி நின்ன மனுஷன், தான் பண்ணது எந்த இடத்துலையுமே தப்பு இல்லை அப்படி சொல்லி வாதாடின ஒரு மனுஷன், எப்பயுமே தான் பேசின வார்த்தையில் கரெக்டாக கான்சென்ட்ரேட்டாக இருக்க ஒரு மனுஷன் இன்றைக்கி கண்ணீர் விட்டு பாலாக்காக அழுகும்போது வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா போன வாரம் வரையும் சிவானி பற்றி பேசாதையா, வாயா போயா, உனக்கு அவ்வளோ மரியாதை, இவ்வளோ விஷயம் இருக்கும்போது பாலாக்கா அழுதுட்டாரே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபீல் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாலா வந்து பிரதர் அழுவாதீங்க பிரதர், இதனால் என்ன இருக்குது, நம்ம வந்து 10வது நாளே இது கில்ட்டுங்கிற தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம 10வது நாள் போட்ட டீல் என்னன்னா நமக்குள்ளே 1000 சண்டை வரலாம், 1000 பிரச்சனை வரலாம், இந்த கேமை நம்ம எண்டாகிற அதாவது எவிக்ட் ஆகிற வரையும் நம்ம வந்து ஃபேர் விளாட்றோம் ஒரு டீல் போட்டோம், அந்த டீல் படி நீங்களும் ஃபேர் விளாண்டிங்க, நானும் ஃபேர் விளாண்டேன், நான் விட்டுட்டு வந்தேன், நான் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தப்பு பண்ணால் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க, ஸோ நம்ம ஃபேராக இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துல ஒன்று சேர்ந்துறாங்க. ஸோ இவங்க ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட்டு, அந்த பிரதர்ஹுட் மூமெண்ட்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஆடியன்ஸுக்கும் எல்லாம் ஜாலியாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கும், கமல் சார் பின்னாடி கையை கட்டி இந்த பதிலோகம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா வந்து திரும்ப உட்காந்து ஆரி கிட்ட பேசும்போது நினச்சேன் ஐயோ ஐயோ ஏதோ ஒரு கலவரம் வரப்போகுதுப்பா அந்த ஸ்போர்ட்மேன்ஷிப் பற்றி அப்படிங்கும்போது தான் பாலா வந்து சொல்கிறாரு, ஆரியனா நீங்கள் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அதே மாதிரி நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்தில் சாரி கேட்கணும், அது எதுக்கு அப்படின்னா இந்த கடந்த சில நாட்களாக நடந்த பிரச்சனையில் நான் நிறைய வார்த்தை விட்டேன், அது என்னோடய வயசு கோளாறு, கோவத்தில் நான் வார்த்தை விட்டேன், தவிர எந்த ஒரு இன்டென்ஸும் உங்கள் மனசு என் மனசில் உங்களை பற்றி இல்லை, உங்களை பற்றி எவ்வளோ வார்த்தையாக இருந்தாலும் உங்கள்
முன்னாடி தான் விட்டுருக்கேன் தவிர உங்கள் பின்னாடி நான் எந்த வார்த்தையும் விட்டதில்ல அப்படின்னாரு. அவர் விட்டுருக்காரு அப்படிங்கிற நமக்கு தெரியும். பட் இந்த இடத்துல சாரி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் மனசில் எடுத்துருந்தே பெரிய விஷயம் இல்லையா? ஸோ என்னோட வயசு கோளாறு தான், எனக்கு பக்குவம் பத்தலை, நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நான் எப்பயுமே கேட்டிருக்கேன், எல்லா இடத்துலையுமே நான் எதிர்மறையே பார்த்து வாழ்ந்துட்டேன், அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லேயே இருந்துட்டேன், பாசிட்டிவான வைப்ரேஷன் எனக்கு கிடைச்சதில்லை. ஸோ பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும் போது எனக்கு வேறு லெவல் ஃபீல் ஆகுது அப்படின்லாம் சொல்லி ஆரியோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிடணும். இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வெளியில் வந்ததுக்கப்புறமும் என் லைஃப்பில் எந்த ஒரு அட்வைஸ் வேணும்னாலும் நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்பேன். நீங்கள் எனக்கு இன்னையுமே அட்வைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்ப அட்வைஸுங்கிற பிராண்டையே வந்து பாலா தான் உள்ளே கொடுத்தாரு. இப்போ அந்த பிராண்டை கொடுத்தவரை எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப, ஒரு மனுஷன் அவரோட கொள்கையில் ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிறதும், ஒரு மனுஷன் நான் பண்ணதான் தப்பு இனிமேல் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் இத்தனை நாள் பாலா பேசினாங்க இன்னைக்கு பேசினாங்க நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ ரெண்டு பேரும் மாறிட்டாங்களே, இது பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இது கமல் சார் போது இன்னும் ஹாப்பி ஆகிட்டு இருந்தார். இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் பாலா சொன்னார், அது என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்க நெகட்டிவான விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது வேறு லெவல் ஒரு ஹை பிச்சாக இருந்தது. ஒருவேளை இதெல்லாம் ஆடியன்ஸ்க்காக அவங்க செஞ்சாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு டவுட் இருந்தாலுமே அது ஒரு பக்கம் விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் சார் அகம் டிவி வழியே அகத்திற்குள் போவோம் அப்படிங்கிற மாதிரி அகம் டிவி வழியே அகத்திற்குள் போயிடறாரு. அகம் டிவிக்குள்ள போனோடனே இந்த டிக்கெட் டு ஃபினாலே யார் வின் பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம், அது நமக்குலாம் தெரியும் யார் வின் பண்ணானு, ஏ சோம் தான் வின் பண்ணிக்கிறாரு. ஸோ சோமுக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைச்சோன்னு ஹவுஸ் மேட்ஸ் எல்லாமே ஹாப்பி ஆகிறாங்க. ஹாப்பி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பஞ்ச் பண்ண நினைக்கிறேன், நான் நம்ம எபிசோட் ரிவியூலையும் சரி அன்சீன் ரிவியூலையும் சரி ப்ரொமோ ரிவியூலையும் சரி லைவ்லையும் சரி இவ்வளோ ஷோ பண்ணுறோம் போல, இத்தனை ஷோலையுமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் யார் டைட்டில் வின் பண்ணாலும் இன்க்ளூட் ஆரி பிரதர் வின் பண்ணாலுமே அதை தாண்டி சோம் வின் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ ஆரி இது சோம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணும்போது எனக்கு வேறு லெவலில் ஹாப்பியாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் பாலாஜி முருகதாஸ்னா யார், சேம் டைம் ஆரி பிரதர்னா யார், ரியோனா யார், கேப்ரியாலானா யார், சிவானினா யார், ரம்யா பாண்டியன்னா யார், ரேகா மேம்னா யார், வேல்முருகன்னா யாருன்னு எல்லாருமே தெரிஞ்ச ஃபேஸாக தான் உள்ளே வந்தாங்க. பட் சோம்னா யார் அப்படிங்கிறப்ப முத முத சோம் வந்து பிக் பாஸில் என்ட்ரு ஆகும்போது சோம்னா யார் அப்படின்னு என்னோட மைண்ட் செட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சோமில் சோமோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் மாதிரியே இருந்தது. ஸோ இவங்களாம் வெற்றியை பார்த்து ஒரு கஷ்டத்தில் இங்கே வந்து இருக்காங்க, திரும்ப இது கிடைச்சா இன்னும் அடுத்த மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்கன்ற பட்சத்தில் இருக்கப்ப சோம் மட்டும்தான் 10 வருஷமாக என்னோட வாழ்க்கையை இழந்துட்டேன், இந்த டைட்டிலில் ஜெயிச்சா மட்டும்தான் எனக்கு அடுத்த வாழ்க்கை அப்படிங்கிறப்ப சோம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என் மனசில் ரொம்ப ஆழமாகவே இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல அவர் டிக்கெட் டு ஃபைனலை வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை தாண்டி அவங்க அம்மா இன்னைக்கு வந்து அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் கனெக்ட் ஆனது. கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய எமோஷன்ஸ் வந்து இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட நடந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு எமோஷன் தான் இது. அது என்னன்னா, அவங்க அம்மாவும் சோமும் கான்வர்சேஷன் போகும்போது அம்மா அழுகாதம்மா அப்படின்றாங்க. அப்போ வந்து சோமோட அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணுவாங்க பட் எனக்கு தெரியும் சோம் இத்தனை வருஷமாக வந்து நிறையா கஷ்டப்பட்டுட்டான், அவன் மனசுள்ள நிறைய விஷயத்தை வச்சிருக்கான், இதே மேலே கொடுக்க மாட்டேங்கிறான், பட் ஒரு நாள் அவன் முன்னாடி வருவான்னு எனக்கு தெரியும், இந்த ஒரு விஷயம் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாங்க. ஸோ ஒரு அம்மாவாக தான் பையன் கஷ்டப்படுறான், அவன் என்றைக்கா ஒரு நாள் முன்னே வந்துடுவான்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே இருக்க புழுக்கம், சேம் டைம் 10 வருஷமாக தான் கஷ்டப்பட்டேன் தனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சோம் பட்ட ஒரு கஷ்டம், இத்தனை நாள் வந்து பப்பேட் அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள், குரூப்பிசமில் இருக்கார், ஃபேவரிசமில் இருக்கார், அவர் கேம் விளாட மாட்டேங்கிறான், எவ்வளோ விஷயம் கேப்டன்சி டாஸ்கில் இப்போ வரையும் அவர் கேப்டன் ஆகாத விஷயம், எவ்வளோ விஷயங்கள் ஆனாலும் கடைசியில் டிக்கெட் ஃபைனலை வின் பண்ணதெல்லாம் அவர் வேறு லெவல் ஹாப்பி மூமெண்ட் ஆனது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித எமோஷனல் கலந்த ஹாப்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் சார் ஆரிகிட்டே கேள்வி வைக்கிறார், ஆரி எதுக்கு இந்த ஒரு வாரம் நீங்கள் கேமில் உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கல, சேம் டைம் அந்த சாங் பசர் அந்த டாஸ்கில் கூட பின்னாடி என்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல ஆரி சோம் எல்லாருமே ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க, சார் ஆக்சுவலாக எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து இந்த ஷோல்டரில் லிகர்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஒரு காரணத்தினால அந்த பலூன் டாஸ்க் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா அது திரும்ப எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு மாயாபடத்திலே ஆயிடுச்சுன்றாங்க. அப்போ சோமும் சொல்கிறாரு, சார் எனக்கும் வந்து ரெண்டு ஷோல்டர் ப்ராப்ளமாக இருக்குது, ஆனால் இப்போ தான் தெரியுது ஒரு ஷோல்டர் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு. அப்போ கமல் சார் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, எனக்குமே ரெண்டு ஷோல்டர் இப்போ வரையும் ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ ஃபிசிக்கலாக ப்ராப்ளமாக இருந்ததுனால தான் ஆரி இந்த வாரம் வந்து எதுலேயுமே அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார். பட் வந்து கடைசி டாஸ்க் அந்த கயிறு டாஸ்கில் நான் இருக்கிற எல்லாருமே டஃப் கொடுத்துருப்பேன், பட் பாலா ஒரு விஷயத்தை ஃபேராக பண்ணாலும் நானும் ஃபேராக பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ கேரக்டர் உள்ளே இருக்குது, பட் எதுக்கு இந்த 94 நாள் இப்படி ஒரு கேரக்டர் வச்சு கேம் விளாண்டாங்கிற ஒரு டவுட் நமக்கு இருந்தது. ஸோ அப்புறமா அந்த பாலா அப்புறம் ஆரி இவங்களோட கான்வர்சேஷன் போச்சு, இதை பற்றி கமல் சார் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ வந்து நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம்னா டைலாக்லாம் சொல்கிறாரு, சுய தரிசனம் உங்களுக்குள்ளே நீங்களே வந்து மாறிக்கிட்ட ஒரு விஷயம், உங்களோட சேஞ்சஸ் வந்து வேறு லெவல் ஹாப்பினஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டே ஹவுஸ் மேட்ஸுக்கு எதுவுமே புரியலை. என்ன எதுவுமே புரியலன்னு பார்க்குறீங்களா? பாலாஜி நீங்கள் இந்த வீட்டில் வந்து எதை எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆரி நீங்கள் எதை எடுத்துகிட்டு போக போகிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஹவுஸ் மேட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப பாலா சொல்கிறாரு, இது மாதிரி ஆரி அண்ணாக்கிட்ட நான் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை பார்த்துருக்கேன், மைனஸ் பாயிண்ட்ஸும் பார்த்துருக்கேன், பட் அவர்கிட்ட இத்தனை நாள் இதை பார்க்க மறந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ ஆரி அண்ணா ஒரு விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணுவோம், நான் அவர்கிட்ட சாரி கேட்டேன், அவர் என்கிட்ட சாரி கேட்டார், இது வந்து எங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்கிறப்பயே இவங்கெல்லாம் ஒரு இதை ஷாக் ஆகிட்டாங்க, என்னப்பா சொல்கிற எப்பப்பா அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ தான் வந்து ஆரிக்கும் பாலாவுக்கும் வந்து கமல் சார் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, ஆரி நீங்கள் வெளியில் போகும்போது ஆரி ப்ளஸ் ப்ளஸ், பாலா நீங்கள் வெளியில் போகும்போது பாலா ப்ளஸ் ப்ளஸ் தான் வெளில போவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த சேஞ்சஸை பற்றி ஹவுஸ் மேட்ஸ்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரம்யா டக்குன்னு, அதான் ரம்யா ஹவுஸ் மேட்ஸை தாண்டி, ரம்யா என்ன நீங்கள் இவங்களுக்குள்ளே எப்படி பேசுகிறாங்க
கலைஞன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு ரம்யா சொன்னாங்க, இவங்க ரெண்டு பேரும் நான் நம்பவே மாட்டேன் சார், எங்களுக்கு முன்னாடி அடி அடி நடிச்சுக்குவாங்க, பட் ரெண்டு பேரும் சேர்ந்தா வேற லெவல் பண்ணுவாங்க, ஸோ இவங்களை நான் நம்பவே மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்சத்தில் சொல்லுவாங்க ரம்யா. அதை தாண்டி கமல் சார் வந்து இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லுவார், பாலாவை ஆரி சேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும், ஆரி வந்து பாலாவில் சேஞ்ச் ஆனதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி இது ரெண்டுமே நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வெல்த், ஒரு விதமான சொத்து அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, கடந்த ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா பாலா ஃபேன்ஸும் ஆரி ஃபேன்ஸும் வேறு லெவல் அடிச்சுக்கிறாங்க, ஸோ அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க என்னப்பா இவங்களுக்குள்ளே இப்படி ஜெல் இருக்குது நம்ம தான் அடிச்சுக்கிறோமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து வேறு லெவல் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார். இதை சொல்லும்போது பாலா ஆரி எல்லாருமே நல்லா சிரிச்சுக்கிட்டாங்க, அப்போ வெளியில் ஃபேன் பேஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் கமல் சார் இடைவேளை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஆரியும் பாலாவும் நம்ம எங்கே இதை பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தனியாக போகும்போது சோம் இல்லை என்னப்பா பேசினே ரெண்டு பேர் தனியாக போகிறீங்க, ஆ சரி போங்கப்பா அப்படி சொல்லி போனதுக்கப்புறம் வெளியில் போய் பேசிக்கிறாங்க என்ன அப்படின்னா, இது மாதிரி நம்ம எந்த இடத்துல பேசிக்கிறோம் எந்த இடத்துல பேசிக்கிட்டே தானே அப்படி சொல்லி ஆரி பாலாவோட கான்வர்சேஷன் வெளில போயிட்டு இருக்கு. சேம் டைம் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கே ஒரு பயம் இருந்தது பாலாவுக்கும் ஆரி சண்டை வந்துடும் அப்படின்னு, எல்லாம் சொன்னாங்க ஐயோ ரெண்டு பேர் சோஃபாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இது சண்டை வரும்போது போய் பாருங்கண்ணா நாங்கள் வந்து எட்டியெல்லாம் பார்த்தோம் ஏ பேசி தாண்டா இருக்காங்க அப்படி சொல்லி வந்துட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்போது திரும்ப இன்னொரு கலாய் போகுது. அது என்ன அப்படின்னா இந்த வீட்டில் என்னடா லவ் சீக்வன்ஸே போலையேன்னு பார்த்தேன் அப்படின்னு சோம் சொல்கிறாப்பில், இது சோம் சொன்னால் அதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஸோ சோம் சொல்கிறப்ப எல்லாம் கலாய்க்கிறாங்க, ஆமாம் ஆமாம் நான் கூட அப்படி தான் நினச்சேன், ஆனால் ஆரிக்கும் பாலாவுக்கு இங்கே காதல் வேறு லெவலில் இருக்குது, அதாவது மோதலில் ஸ்டார்ட் பண்ணி காதலில் போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்லும்போது ஓகே உங்களுக்கு நல்ல ரேப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கும், ஆரியும் பாலாவும் வெளில பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து ஆரி சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் சாரி பாலா அப்படின்னு பேசும்போது வந்து பாலா திரும்ப சொல்கிறாரு, பிரதர் ஆக்சுவலாக அந்த கேமில் என்னால் நிற்க முடிஞ்சிருந்தால் கூட கடைசியாக நான் விட்டுட்டு போயிருப்பேன், அந்த பாயிண்ட் லீடிங் வந்து நான் எனக்கு எடுக்க வாய்ப்பு இது சான்ஸ் இல்லை, சான்ஸ் மீன்ஸ் எனக்கு ஆசை இல்லை, காரணம் என்னன்னா டிக்கெட்டு ஃபினாலை வின் பண்ணி டைரெக்டாக ஆடியன்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆக நான் விரும்பலை, நான் வந்து ஆடியன்ஸை பார்த்துட்டு வரணும், என்னை வெளியில் அனுப்பினாலும் சந்தோஷமாக வெளியில் போவேன், என்னை ஃபைனல் அனுப்பிச்சாங்கன்னா இதுக்கு மேலே என்ன வேணும் ஃபைனல் டைட்டில் வின் பண்ணுறதோட ஃபைனல் போகிறதே எனக்கு வேறு லெவல் கெத்து, அவங்க வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க தானே அப்படின்னு சொல்லி பாலாகிட்ட இவ்வளோ சேஞ்சஸா என்னப்பா அது 2020-21 வந்த மாதிரி இப்படி ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்லாம் இருந்தது. இப்படியா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது கமல் சார் திரும்ப வந்துட்டார், வந்துட்டு ரெண்டாவதாக சேவ் ஆகிற ஒரு ஆளை சொல்கிறேன், பட் ரெண்டாவது சேவ் ஆகிறவங்க டேரெக்டாக ஃபைனலிஸ்ட் போயிடுவாங்க, அது யாரும் சொல்ல வேணாமான்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பொருளை கிளப்பிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது ஆரி அப்படி சொன்னதுக்கப்புறம் ஆரி எந்திரிச்சிட்டாரு, எந்திரிச்ச அப்புறம் வீட்டில் எல்லாம் ஒரு கிளாப் கிளாப் கலந்து ஒரு வித அமைதி இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆரி அப்படியே கீழே குஞ்சு பூமி தாயெல்லாம் வணங்கி டம்முன்னு ஒரு அடி அடிக்கிறார், ஆரி யூ ஆர் த செகண்ட் ஃபைனலிஸ்ட் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஆரி ப்ரோ வேறு லெவல் செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் சோம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹாப்பியாக தான் இருந்தார், பட் அவரோட ஒப்பீனியன் ஒன்று வச்சார், ஆரி வந்தது எனக்கு ஹாப்பினஸ் தான், பட் கேபியோ ரியோவோ ரெண்டாவது இடத்துல சேவை தான் எனக்கு இன்னும் ஹாப்பினஸ் இருந்திருக்கும் அப்படின்ட்டாரு, பட் போட்டி அப்படின்னா அந்த பேலன்ஸ்டாக வந்திருக்காது. ஸோ சோம் வந்து ஃபைனலிஸ்ட் வின் பண்ணது டிக்கெட் ஃபினால வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆரியும் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம், பாலாவோட சேஞ்சஸும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தாண்டி ஹவுஸ்மேட்ஸ் இப்படியே இருந்தா சீசன் 3 கொஞ்சம் ஷேடாக ஆயிருக்குமோ, இந்த 93 கழிச்சு இப்போ ஆயிருக்காது, ஒரு 50 கழிச்சு ஆயிருந்தால் கூட வேறு லெவல் ஷேடாக இருக்குமோ அப்படின்னு இருக்கு. ஸோ கம்பேரிசன் கேரக்டர் கம்பேரிசன் வந்து எபிசோடு 1வது நாளுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்தேன், அதை வந்து இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ முகேன் ராவ் அப்படின்ற இடத்துக்கு சோம் ரிப்ளேஸ் பண்ணால் எவ்வளோ சான்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. காரணம் என்னன்னா ஃபஸ்ட்டு 50 நாள் வந்து வெளியிலே தெரியல, அதுக்கப்புறம் முகேன் அவர் செய்கிற செயலால் வந்து வேறு லெவலில் வந்து கப்பலாம் வின் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ சோம் அப்படி தான் அமைதியாகவே இருந்திருந்து அவருக்கான வேலையை கரெக்டாக பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினால வின் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு பிக் பாஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு என்னென்ன நடக்க போகுது, நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஷிவானி எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். சாரி இதை வந்து டைட்டிலோட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே இன்னைக்கு இந்த வாரம் யார் எவிக்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிவானி நாராயணன் எவிக்ட் ஆகிட்டாங்க. சரி வரவா பாலா மாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்வாகோட போயிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்குல்ல, அது மாதிரியான விஷயங்களோட ஷிவானி எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஷிவானி அவங்க டஃப் கண்டஸ்டன்ட், அவங்க லோ கண்டஸ்டன்ட் அதெல்லாம் தாண்டி 97 பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வேறு லெவல் தான். ஏன்னா வந்து எவ்வளோ பேர் சுரேஷ் தாத்தாவை நம்ம சொன்னோம், ரேகா மேம் சொன்னோம், வேல்முருகன் சொன்னோம், ஆஜித் சொன்னோம், அர்ச்சனாக்காவை சொன்னோம், நிஷாக்காவை சொன்னோம், ஜித்தன் ரமேஷ் இவ்வளோ பேர் இருந்துமே சிவானி டஃப் கொடுத்து 96 இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்கன்னா அது வேறு லெவலான ஒன்று தான். ஸோ சிவானி நாராயணன் இந்த வாரம் வெளியே ஏறிட்டாங்க. ஸோ வெளில வந்து வழக்கமாக 4 அவங்க வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஃபேன்ஸ்லாம் வேறு லெவலில் வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் அப்படிங்கிறது இன்னும் 3 வந்து கேமாக முடிய போது, நாளையெல்லாம் வந்து செலிப்ரேஷன் பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ள வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. பட் நாளைய ப்ரோமோல என்ன காட்டுவாங்கன்னா காலர் ஆஃப் த வீக் வந்து ஆரிக்கு வருது இந்த வாரம். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வழக்கம் போல கமல் சார் வந்து இந்த ஸ்வாகோட பண்ணுறது, ஒருவேளை நைட் எதுவும் சண்டை நடக்குதா அதை வந்து காலைல பஞ்சாயத்து பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் போகுது. ஸோ என்னென்ன விஷயம் காசிப்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு 3 தான், அதை தாண்டி கேமும் முடிஞ்சிடும். இதை நினைக்கும் எனக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா இனிமேல் ரிவ்யூவாக யார் யாரெல்லாம் டிசர்வ், யார் யாரெல்லாம் இது பண்ணது தப்பு இது பண்ண சரி அப்படின்னு சொல்கிறதுக்கான நாள்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு விதமான கவலையாகவும் இருக்குது. ஏன்னா 1வது ஸ்டார்ட் ஆனதும் தெரில, இந்த 97 வந்ததும் தெரில, இன்னும் 3 வந்து பிக் பாஸ் சீசன் 4 அப்படிங்கிற ஒரு கேம் முடிய போகிறதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. பட் உங்களையெல்லாம் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ இப்படியா சொல்லி இந்த எபிசோடை வந்து இந்த இடத்துல முடிக்க போகிறேன்.
அதை தாண்டி இன்னைக்கு சம் ஸ்பெஷல் 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 அவார்டுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நீ ஸ்பெஷல் அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் பாலாக தான் கொடுக்க போறேன், எப்பயுமே இவருக்குன்னு சொல்லுவேன் பட் நீ வந்து பாலாகுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவார்டு பாலாக்கு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா இவன், ரொம்ப நல்லவன். பாலா எதுக்கு இன்னைக்கு வடிவேலோட டைலாக கொடுத்து கலாய்கிறியா தம்பி அப்படின்னு கேட்கலாம். பட் இன்னைக்கு கலாய்க்கலாம் இல்லை, என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாண்டா அப்படி சொல்லி எப்படி வந்து நம்ம வடிவேல் சார் சொல்லுவார், அதே மாதிரி ஆரி பிரதரை இன்னைக்கு வந்து பாலா நல்லவர் அப்படின்னு, நீங்கள் ரொம்ப நல்லவர் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது வேற லெவல். இதே வந்து டோன் மாற்றி சொல்லியிருந்தா அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பாலா அந்த அவார்டு. ரெண்டாவதான அவார்டு யாருக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் அந்த ரெண்டாவது அவார்டு. அவர் அழுது நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் தாத்தா செத்தப்போ கூட சும்மா கல்லு மாதிரி நின்ன மனுஷன் நீ சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் கண்ணில் தண்ணி விட்டாரு. ஸோ எதுக்கு இந்த அவார்டு வந்து ஆரிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த டைலாக் வர மாதிரி தான், மறக்க முடியாத நாள் இந்த பிக் பாஸ் வீட்டில் 96 நாள் தான் சொன்ன பாயிண்டெல்லாம் கரெக்டாக நின்ற மனுஷன் தான் பண்ண ஒரு விஷயத்தினால ஒரு டிசர்வான பிளேயர் கீழே வந்துட்டானே அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி விட்ட நாள் அப்படிங்கிறத வந்து நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த ரெண்டாவது அவார்டு. மூணாவதாக ஒரு அவார்டு இருக்கு, கண்டிப்பாக இந்த மூணாவது அவார்டு கொடுக்குறல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஸோ மூணாவது அவார்டு கோஸ்ட் இவருக்கு தான். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் டாமினிக், உங்கள் டைரக்டர் சிரணேஜ்.